ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெக்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில சஃபர் பிளாக்கோட இஷ்யூ 5. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைசி என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறேன். ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவுமே பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சில சஃபர் இந்த மாதிரி டைமென்ஷனல் ஷிஃப்ட் மூலமா இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல இந்த இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை எல்லாத்தையும் ஒன்று வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நல் கிட்ட வந்து ஈகோ கிட்ட வந்து, அதுக்கப்புறமா ஈகோ கிட்ட வந்து கேலனை பார்த்து, கேலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலசப்பட்டு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவார். என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி இருட்டு அழிக்கணும்னா அதுக்கு நீ வெளிச்சத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். பட் நம்ம சிலசப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கேலன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே கிடையாது. கேலக்டஸ் மாதிரி என்றைக்குமே ஒரே ஒரு நாள் கூட வாழ்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலசப்பருக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம கேலன் சொன்ன அந்த அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலசப்பர் இந்த இடத்துல ஏற்க மாட்டுறாரு. ஸோ அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சிலசப்பர் சொல்கிறாரு. நம்ம கடைசி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். ஈகோ மூலியமாக இந்த உலகத்தில் இருக்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா கிரகத்தோட என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் சீட் மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டால் ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், அது வந்து சொல்ல முடியாது. உங்கள் மனசுலேருந்து ஒரு ஒளியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்குள்ளே செலுத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம நல் கூட சண்டை போகிறதுக்கு நம்ம சிலர் சஃபர் இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ நம்ம நல் இந்த பக்கம் வர ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மோத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிலர் சஃபர் வேகமாக நல்லா பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னால் எங்கேயும் மறைய முடியாது, இதுக்கப்புறம் நான் சண்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்லோட கிரிண்டல் டிராகன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது கிட்ட போகிற வரைக்கும் போயிட்டு அந்த டிராகன் கிட்ட வரும்போது அந்த சிலர் சஃபரோட போர்டு இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிராகன் கடியிலையும் நம்ம சிலர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா டிராகனுக்கு மேலேயும் ஒரு டைவ் அடிச்சுக்கிட்டே ஈகோ இப்போ வெளியிலவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சஃபர் கத்துறாரு. உடனே நம்ம ஈகோ எங்கிருந்தே வந்து, அதாவது எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம நல்ல வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாயிலேருந்து வர காஸ்மிக் பவர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லோட அந்த கிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிடாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம சொல்லி சஃபர் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பயங்கரமான போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நல் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் கிங் பிளாக் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் சண்டை போட இவர் உடம்புல இருக்க அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மினிமினிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிலர் சஃபரோட உடம்புல இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் பவர், அந்த காஸ்மிக் பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலர் சஃபரோட உடம்புலேருந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாறிக்கிட்டு இருக்கார். அதே சமயம் அவர் நெஞ்சில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிரைட்னஸ் இருந்துகிட்டு இருக்கு. அந்த என்ன பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம ஈகோ கொடுத்த அந்த ஒரு பவர். ஸோ அந்த பவர் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல அவர் கொல்ல போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நான் இந்த பவர் வச்சு நல்ல கொல்ல போகிறது கிடையாது, அது நிச்சயமாக அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கு நல்ல பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கேன். நல், நீ என்ன வச்சு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் சஃபர் சொல்ல, நம்ம நல் இருந்துட்டு மரியாதையாக சொல்கிறேன் கேளு, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம நல் வந்து சொல்கிறாரு. சிலர் சஃபர் இருந்துட்டு போட் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவரோட அந்த சர்ஃப் போர்டு இருக்குல்ல, ஸோ அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சிலர் சஃபர்கிட்ட வந்துட்டு ஒரு கத்தியை வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கம் த ஆல் பிளாக் ஸ்வாட் அண்ட் இன்னொரு பக்கம் த பவர் காஸ்மிக் ஸ்வாட். ஸோ ரெண்டுமே பிரபஞ்சத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெப்பன்ஸ்னு சொல்லலாம். நல்லோட அந்த ஸ்வாடுக்கும் சிலர் சஃபரோட இந்த ஸ்வாடுக்கும் ரெண்டு பேரும் அவங்களோட கத்தியை வச்சு இந்த பக்கம் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சிலர் சஃபரை அடியிலேருந்து அந்த சிம்பியாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருது. அண்ட் நம்ம சிலர் சஃபர் அந்த இடத்துல மாட்டிடுற, நம்ம நல்ல வந்து பார்த்திங்கன்னா அவரோட கத்தி எடுத்து ஒரே அடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலர் சஃபரோட உடம்புல குத்திடுறாரு. அண்ட் அந்த சிலர் சஃபர் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உள்ளே நுழைய ஆரம்பிக்க நம்ம நல் இருந்துட்டு அதை ஜெயிச்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம சிலர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்றைக்குமே தோக்க மாட்டேன், அதுவும் என்றைக்குமே நான் வந்து இருளால் வந்து பார்த்திங்கன்னா மூழ்க மாட்டேன், இன்றைக்கி நான் வந்து இருளை தோக்கடிக்க போகிறேன், அதே சமயம் என்கிட்ட இருக்க வெளிச்சம் வந்து என்னை விட்டு போனாலும் நான் இருளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணால் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மேலே பாடியில் இருக்க அந்த கவர் பற்றி மட்டும் இல்லாமல் மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலர் சஃபர் சொல்லார். இன்றைக்கி நான் இருளால் அடைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிலர் சஃபர் சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட செஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. நம்ம சிலர் சஃபர்கிட்ட அந்த பவரை வெளியில் வர ஆரம்பிக்க நம்ம நல்ல இருந்துட்டு அதை தடுக்கலன்னு போகிறாரு. அதுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் பாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம சிலர் சஃபரோட மொத்த பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏறுது. அவர்கிட்ட இருக்க மொத்த காஸ்மிக் பவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அவரோட மொத்த காஸ்மிக் பவர் அவர் வெளியில் விட ஆரம்பிக்க சிலர் சஃபர் நம்ம நல்ல எடுத்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம நல்லோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து தாங்காது, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் காஸ்மிக் தான். அதே சமயம் இது நல்ல கொள்ளுமான்னு கேட்டிங்கன்னா கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல இதை வச்சு கொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ம் வந்து ஏற்படுத்தும், கொஞ்சம் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ நம்ம நல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்னா ரொம்ப லைட்டியஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய் விழுந்துறாரு. அண்ட் நம்ம சிலர் சஃபர் கரெக்டாக அந்த ஈகோ கொடுத்த அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட செஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நான் நல்ல தோக்கடிக்கிறதுக்காக வைக்கல, இது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப காஞ்சி போன ஒரு கிரகம், அந்த கிரகத்தில் எந்த ஒரு உயிரினுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அந்த ஒரு கிரகத்தில் போய் நம்ம நல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த இடத்துல தான் நீ வளர போகிற,
உன்னோட பேர் தான் ஜென்லா அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாரு. ஸோ உங்க எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஸோ ஜென்லாவில் தான் நம்ம சில்வர் சஃபர் பிறந்திருப்பாரு, என்னடா இது ஜென்லாவை நம்ம சில்வர் சஃபர் தான் உருவாக்குறாரா அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம சில்வர் சஃபர் இப்போ இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க இந்த நேரத்தில் நம்ம ஈகோக்கிட்டேருந்து வாங்கினா அந்த பவர் மூலியமாக அந்த பவர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா லிவிங் ஆர்கனிஸ்க்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அண்ட் இந்த கிரகத்தை நம்ம சில்வர் சஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாரு. ஸோ உண்மையான ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிரகத்தை உருவாக்குனதே சில்வர் சஃபர் தான். ஸோ இந்த கிரகத்தை உருவாக்கிட்டு சில்வர் சஃபர் இங்கேருந்து இப்போ போயிடுவார். பட் திரும்ப இந்த கிரகத்திலே ஒரு நோரன் அப்படின்ற ஒரு ஆளாக நோரின் அப்படின்ற ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் பிறப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த சீட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் வருஷமாக இவர் எந்தெந்த கிரகங்களெல்லாம் அழிச்சாரோ அந்தந்த கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உருவாகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா, இவர் அழிக்க போகிறது எல்லாமே ஃபியூச்சரில் தான் நடக்க போகுது. ஏன்னா ஃபியூச்சரில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸோட ஒரு ஹேரால் தான் மாறுவார். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கேரக்டர்ஸோட ஒரு ஹேரால் தான் இருக்க மாட்டார். ஏன்னா இன்னும் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கவே இல்லை, இவரோட கிரகமே இன்னும் முழுசாக உருவாகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஃபியூச்சரில் என்னென்ன கிரகத்தெல்லாம் அழிச்சிருப்பாரோ அந்தந்த கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் மூலியமாக உருவாக்கப்படுது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனை சொல்கிற மாதிரி தான், பேலன்சிங். ஸோ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பேலன்ஸ். அந்த பக்கம் நம்ம சில்வர் சஃபர் ஃபியூச்சரில் அழிச்சிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் பாஸ்ட்டில் இதே சில்வர் சஃபர் வந்து இங்கே எல்லா கிரகத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நம்ம சில்வர் சஃபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தை எல்லாத்தையுமே நம்ம கேலக்டர்ஸுக்கு காட்டி கொடுப்பாரு. நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே அழிப்பார். ஸோ அந்த ஒரு கில்ட்டினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சஃபர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால் இத்தனை கிரகங்கள் வந்து அழியுது, இத்தனை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாவுறாங்களே, இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டினஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சஃபர்கிட்ட இருந்துட்டு இருக்கும். ஸோ உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கிரகம் எல்லாத்தையும் உருவாக்குனதே சில்வர் சஃபர் தான். ஈகோ கொடுத்த அந்த பவர் மூலியமாக ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் கிரியேட் பண்ணுறாரு. அவர் கிரியேட் பண்ண அதே கிரகங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபியூச்சரில் அழிக்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, அந்த ஃபியூச்சரில் அழிச்ச கிரகங்களை இந்த இடத்துல வந்து உருவாக்குறாரு. அதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சரில் இது எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து கைமாறா, அதாவது இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கு நான் வந்து பண்ணணும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் நான் தான் உருவாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம வாட்சர் இந்த இடத்துல வந்து தடுக்க மாட்டார், ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தாகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம சில்வர் சஃபர் அவரோட மொத்த அந்த என்ன சொல்கிறது, அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சஃபர்ன்ற பேரே வந்திருக்கும். பட் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறிடாரு. ஸோ அதுதான் சில்வர் சஃபர் பிளாக். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த டைமென்ஷன் ரிஃப்ட்லேருந்து எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடுறாரு. அது இப்போ ஒரிஜினல் டைம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் வந்துடுறாரு. ஸோ ஒரிஜினல் டைம்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஒனில் பார்த்துருப்போம். நீங்கள் எல்லாருமே இஷ்யூ ஒனில் வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. நம்ம சில்வர் சஃபர் பீட்டா ரிபல்ட்டை சொல்லியிருப்பார், உன்னோட அந்த ஸ்ட்ராங் பிரேக்கரை நீ வந்து சமன் பண்ணு, அந்த ஸ்ட்ராங் பிரேக்கரை பிடிச்சிட்டு நீங்கள் எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி இஷ்யூ ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்டாம் பேக்கரை பிடிச்சிட்டு இப்போ தான் அங்கே வந்து வெளியில் வராங்க. அதுக்குள்ளே நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட இது எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நடந்திருக்கு. அதாவது மைக்ரோ செகண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நான் இந்த மாதிரி பாஸ்ட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்து அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை மாற்றிட்டு திரும்ப நான் எந்த இடத்துலேருந்து போனனோ கரெக்டாக அந்த இடத்துக்கே திரும்ப வந்து நின்றுறேன். இங்கே இன்னும் ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது. அதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ இந்த காமிக்ஸோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் தான். ஸோ அந்த ஒரு செகண்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் போயிட்டு மொத்தத்தையும் மாற்றிடுறாரு. மாற்றிட்டு திரும்ப இங்கே வந்துடுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிக்ஸ் ஃபுல்லாகவே நடக்குது. அண்ட் நம்ம சில்வர் சஃபர் இப்போ ஃபுல்ல என்ன சொல்கிறது, ஒரு சில்வர் சஃபர் பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட கில்ட்டினஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து இருக்காது. ஏன்னா இந்த கிரகத்தை எல்லாத்தையுமே இவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஏகப்பட்ட உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வாழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ அதனால சில்வர் சஃபர் இனிமேட் அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் வாழ்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நல் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாவலாம் இல்லை, நல்லா சாவடிக்க முடியாது. சில்வர் சஃபர்கிட்ட பவர் யூஸ் பண்ணாலும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க முடியாது. நல்ல கொஞ்சம் அந்த சண்டையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளக்கி வச்சிருக்க மாதிரி தான், கொஞ்சம் பல லைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்க மிச்சம் இருக்க பவர்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நம்ம சில்வர் சஃபர் திரும்ப இங்கே வந்துடுறாரு. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா கதை முடியுது. ஸோ இந்த காமிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணிங்க. அண்ட் எத்தனை பேர் இதுக்கப்புறமா சில்வர் சஃபரோட ஃபேன்ஸாக மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா சில்வர் சஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இவ்வளோ பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக தேனோஸ் காமிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்கிறது, ஒரு லாஸ்ட் சர்வைவர்னு சொல்லலாம். ஸோ தேனோஸ் எடுத்து கடைசியாக இருக்க ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துலேயே தேனோஸ் கூட, அதாவது அப்போ இருக்க தேனோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேனோஸ், அந்த தேனோஸ் கூட ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். பட் இந்த காமிக்ஸில் அவரோட மெயின் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் லைக் பவர் மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம கேரக்டர்ஸ் வந்து லைஃப் பிரேக்கராக மாறினா என்ன பண்ணுவாரோ அதை நம்ம
தான் சில்வர் சர்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்பவே மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லுது, சில்வர் சர்ஃபரோட ஒரிஜினல் பவர் என்ன, அவரோட கேரக்டர் என்ன அப்படின்ற டீப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம தெரிஞ்சிக்கலாம், அவரோட டீப் கேரக்டர் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே. ஸோ அதனால் இதுக்கப்புறமா எத்தனை பேர் சில்வர் சர்ஃபர் ஃபேன்ஸாக மாறி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஆரம்பத்துலேருந்தே முதலேருந்து சில்வர் சர்ஃபர் ஃபேன்ஸ் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் ரூன். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்குது, ஸோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து கிங்கி பிளாக் வரலையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கேட்கக்கூடாது, வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ வந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக கிங்கி பிளாக் நம்ம வீடியோவில் இருக்கும். ஸோ இன்னும் வரல, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் போடல. ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் எவ்ரிவன்.